எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லோரையும் தமிழன் மோட்டோ யூடியூப் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிவி சைன் இந்த வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இருந்தாலும் இதில் சின்ன அடைச்சடைச்சி ஓடுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ கண்டென்ட் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ வந்து செக் பண்ண ஒரு போர்ஷன் தான் வந்து இந்த வால்வு ஸோ ஒரு வால்வை வந்து இன்ஜினில் இருந்து பிரித்து வெளியில் எப்படி எடுக்கிறது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான் ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய ஹெட் கவர் அதாவது இன்ஜினை வந்து கலட்டுறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஹெட்டை வந்து கலட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேங்க்கு சீட்டு அதெல்லாம் ஆல்ரெடி வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஜினுடைய ஹெட்டில் இருக்கக்கூடிய அந்த கவர் மட்டும் ரிமூவ் பண்ணுறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டிருப்பாங்க ஸோ அந்த பேஸ்ட் போட்டு ஒட்டினால அதை நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து வராது ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த பிளாஸ்டிக் மேலெட்டு பிளாஸ்டிக் ஹேமர் யூஸ் பண்ணி தட்டுறோம் எதுக்காக பிளாஸ்டிக் ஹேமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சுற்றியில் வச்சு தட்டினீங்க அப்படின்னா இன்ஜினுடைய பாடி பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ அது டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இந்த பிளாஸ்டிக் ஹேமர் வச்சு தட்டுறோம் ஸோ தட்டிட்டு இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ஹெட் கவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஹெட் கவர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இது ரன்னிங்கில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நிறையா பேருக்கு ஆசை இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ரன்னிங்கில் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம காட்ட போகிறோம் அதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஜினுடைய டைமிங் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ டைமிங் வந்து ப்ராப்பராக இல்லாமல் நம்ம வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது இஷ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு வந்து டைமிங் செட் பண்ணிக்கிறோம் அதுக்காக கீழே இருக்கக்கூடிய அந்த மேக்னட்டோ போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய கவரை வந்து கழட்டுறோம் கழட்டிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ரெண்டு கேப் தெரியுது இல்லைங்களா இந்த மேலே இருக்கக்கூடிய ஹோல் அது வழியாக வந்து நமக்கு ஒரு டைமிங் மார்க் வந்து தெரியும் அந்த டைமிங் மார்க்கை வந்து நம்ம இப்போ கரெக்டாக செட் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ரன்னிங்கில் இருக்கும்போது ராக்கராமு வால்வு இந்த இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கலாம் ப்ளஸ் கூடவே வந்து ஹெட்டுக்கு வந்து ஆயில் வருதா இல்லையா அப்படின்றதையும் வந்து நம்ம செக் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து மறுபடியும் டைமிங் மார்க்கை ப்ராப்பராக நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே எதை கலட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கேம்ப் ஷாஃப்ட்டுக்கு வரக்கூடிய சின்ன செய்யின்ஸ் ப்ராக்கெட்டை வந்து நம்ம கழட்டுறோம் அதாவது கேம்ஸ் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்பிராக்கெட்டை வந்து கழட்டும் போது வந்து ரொம்ப கவனமாக கழட்டணும் ஏன்னால் கலட்டுன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேம் ஷாஃப்ட்டுக்கு வந்து மாட்டிருக்கக்கூடிய அந்த செயின் டைமிங் செயின் வந்து உள்ளுக்குள்ளே விழுந்துடும் ஸோ அது உள்ளுக்குள்ளே விழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கழட்டணும் ஸோ இதை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஃபுல் இன்ஜின் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது உள்ளே விழுந்துட்டாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பட் இப்போ வந்து நம்ம ஃபுல் இன்ஜின் ரிமூவ் பண்ண போகிறதில்லை ஒரே ஒரு வால்வு மட்டும் எப்படி நம்ம கலட்டுறது அப்படின்றத தான் காட்ட போகிறோம் ஸோ அதனால் வந்து நம்ம இதை ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செயினை வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணிவிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் டூல் போட்டு நம்ம செயின் வந்து கீழே விழுகாமல் இருக்கிற மாதிரி நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ அதை லாக் பண்ணிவிட்டு இந்த வால் போர்ஷன்ஸு கழட்டுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினில் வந்து ஒரு நாலு போல்ட் வந்து போ கொடுத்துருப்பாங்க இந்த நாலு போல்ட்டையும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய வால்வை கவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கேம்ஷாஃப்ட் ஹெட்ஃபோஸனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா துண்டா நம்ம எடுத்தாச்சு நம்ம எடுத்த பீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் ஷாஃப்ட் இருக்குது அதுக்கப்புறம் இதனுடைய மேல் பகுதியில் தான் வந்து இந்த ராக்கராம் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ரோலர் டைப்பில் வந்து போட்டிருக்காங்க ஸோ ரோலர் டைப்பில் இருக்கக்கூடிய ராக்கராம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் ஷேக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம் ஸோ ஷேக் வந்து நிறையா இருந்தது அப்படின்னா நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது மாற்றி தான் ஆகணும் அதே மாதிரி இந்த கேம் ஷாஃப்டில் இருக்கக்கூடிய பியரிங்லேயும் வந்து ஷேக் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் சப்போஸ் அதுலேயும் ஷேக் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கேம் ஷாஃப்ட் பியரிங்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் ஸோ சேஞ்ச் பண்ணாமல் நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் இஷ்யூஸ் வந்து வரும் ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வால்வை வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ அதுக்கு இந்த ஹெட் போர்ஷனை வந்து நம்ம தனியாக கழட்டணும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சைலன்சர் இருக்கக்கூடிய போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு சைலன்சரில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஷேக் பண்ணி எடுத்துட்றோம் ஸோ இப்போ அதை தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சைலன்ஸரை வந்து தனியாக கழட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம இப்போ இந்த ஹெட் போர்ஷனை மட்டும் நம்ம தனியாக மேலே வந்து புல் பண்ணி இழுக்கிறோம் மேல் பகுதி வழியாக ஸோ இப்போயும் வந்து இந்த டைமிங் செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே விழுகாமல் வந்து கரெக்டாக ஒரு சின்ன வயர் மாதிரி போட்டு நம்ம லாக் பண்ணியிருக்கோம் ஸோ வெளியில் எடுக்கும்போது இந்த டைமிங் செயின் வந்து உள்ள விழுகாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அது உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து சைட் கவர் கழட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெட் போர்ஷனை வந்து தனியாகவே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இப்போ எடுத்ததில் ஒரு வால்வு வந்து இன்லெட் வால்வு இன்னொன்று வந்து எக்ஸாஸ்ட் வால்வு ஸோ இப்போ இதனுடைய அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெருசாக இருக்கிறது வந்து இன்லெட் வால்வு சின்னதாக இருக்கிறது வந்து எக்ஸாஸ்ட் வால்வு ஒருவேளை இதில் எதுவும் கம்ப்ரஷன் லீக் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அதில் வந்து நம்ம லைட்டாக பெட்ரோல் ஊற்றி பார்க்குறோம் ஸோ இப்போ சப்போஸ் இதில் லீக் இருந்தது அதாவது இந்த வால்வில் வந்து கேப் இருந்தது அப்படின்னா அடிப்பகுதி வழியாக வந்து நமக்கு பெட்ரோல் வந்து சொட்டு சொட்டாக கொட்டுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அதை வந்து இப்போ நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பகுதி வழியாக வந்து எந்த ஒரு இதுவும் கொட்டலை ஸோ வந்து வால்விலலாம் வந்து எந்த ஒரு பெண்டோ இல்லை கேப்போ எதுவுமே கிடையாது ஸோ இந்த பீஸ் வந்து நல்லா தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம வந்து வால்வ் ரிமூவ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து அதை கலட்டுறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு டூல் இருக்குது அந்த ஸ்பெஷல் டூல் வச்சு தான் இப்போ நம்ம இருக்கோம் வால் ஸ்ப்ரிங் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வால் ஸ்ப்ரிங் கம்ப்ரஸர் அப்படிங்கக்கூடிய டூலை வச்சு தான் வந்து இப்போ டைட் பண்ணிகிட்ருக்கோம் இது வால்வினுடைய அடிப்பகுதியை வந்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மேல் பகுதியில் வந்து இப்போ நம்ம ரொட்டேட் பண்ண ரொட்டேட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கை மட்டும் அமைக்க பிடிக்கும் ஸோ இப்படி ஸ்ப்ரிங் போஷனை வந்து ஃபுல்லாக அமுக்கி பிடிக்கிறனால வால்வு வந்து ரிலீஸ் ஆகாமல் டைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளுக்குள்ளே ஒரு ரெண்டு சின்ன பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பின்னை வந்து இப்போ நம்ம லூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த பின் லூஸ் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம வந்து கையில் எடுத்துடலாம் ஸோ ஆக்சுவலாக முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு இதை ஃபுல்லாக டைட் பண்ணி லூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சும்மா டச் பண்ணோம் அப்படின்னாலே அந்த கையில் வச்சுருக்கக்கூடிய ரெண்டு பின் வந்து வந்துடும் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சும்மா ஷேக் பண்ணியே வந்து எடுத்துட்டோம் நாங்கள் ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணலை பண்ணாமையே எடுத்துட்டோம் ஸோ இப்போ அந்த பின்னு கலட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம வால் ஸ்ப்ரிங்கை வந்து கழட்ட போகிறோம் ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து கலட்டினதுக்கப்புறம் எப்படி அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வால் ஸ்ப்ரிங்குக்கு வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் லென்த்து வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணி அந்த லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இதனுடைய ஸ்ப்ரிங் வந்து எந்த சைடு வந்து இந்த அதிக கேப் இருக்கிறது இருக்கணும் எந்த சைடு வந்து சின்ன கேப் இருக்கிறது இருக்கணுங்கிறத பார்த்து தான் வந்து நம்ம திரும்ப ஃபிக்ஸ் பண்ணும்போது பண்ணணும் அண்ட் இந்த வால்வ் கைடு அது வந்து வால்வ் கைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த வால்வ் கைடு வந்து நல்லா இருக்கா அப்படின்றதையும் வந்து கலெக்டினதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ இப்போ ரெண்டாவது வால்வையும் வந்து நம்ம லூஸ் பண்ணிகிட்ருக்கோம் தான் இப்போ இந்த வால்வ் கைடை வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு புஷ் பண்ணோம் அப்படின்னா போதும் ஒரு அமுக்கு அமுக்கணும் அப்படின்னா கீழே வழியாக வந்து நமக்கு வால்வ் வந்து தனியாக கையில் வந்து எடுத்துடலாம் ஸோ எடுத்தாச்சு வீடியோ முடிஞ்சு நன்றி வணக்கம்